இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். எல்லாவற்றிற்காக நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா! இம்மட்டும் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் அவர். ஹல்லேலூயா! அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மளை நேரிடாமல் நம்மளை பாதுகாக்கிற நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா! Yeah.
Hallelujah. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை நன்றாய் ஆராதித்து ஆமென் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைத்து நாம் ஆண்டவரை துதித்தோம் ஆமென் ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவராய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் ஆமென் நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஆமென் ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக நாம் எடுத்து நாம் வாசிப்போம் அப்போஸ்தலர் புத்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம் அப்போஸ்தலர் புத்தகம் அப்போஸ்தலர் நிருபம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை ஆமென் தன்மது சுய இரத்தத்தினால் ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் சம்பாதித்தது ஆமென் அவர் இலவசமாக பெற்றுக்கொள்ள அவர் தம்முடைய ஜீவனை தம்முடைய இரத்தத்தை கொடுத்து அவர் சம்பாதித்த சபை அந்த சபை யார் என்று முதலாவது அந்த வசனத்தின் வார்த்தையிலே போடப்பட்டிருக்கார் ஆகையால் உங்களை குறித்து நீங்கள் தான் அந்த சபை உங்களை ஆண்டவர் சம்பாதித்தார் ஆமென் அவருடைய இரத்தத்தை கொடுத்து உங்களை சம்பாதித்தார் ஆமென் நம்ம மேல் அன்பு வைத்ததினால நம்மளுக்காக அவர் இறங்கி வந்து நம்ம மேல் அன்பு வைத்து நம்மளுக்காக இரத்தம் சிந்தி ஆமென் அவர் நம்மளை தெரிந்து கொண்டு மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினார் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 472 தடவை வருகிறது இயேசுவின் இரத்தம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த பதம் 472 தடவை வருகிறது ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது ஏன் அது எவ்வளவு முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அது ஏன் எவ்வளவு முக்கியமானது என்று நாம் பார்ப்போம் என்றால் ஆமென் எடுத்து நாம் வாசிப்போம் 1 யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார் தொடர்ந்து நாம் வாசிப்போம் பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அவர் பிதாவானவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் பரலோகத்தில் மூன்றும் இயேசுவை அவன் சாட்சி கொடுத்தது இயேசு தேவன் என்று சாட்சி கொடுத்தது அவன் சாட்சி கொடுத்தார்கள் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம் பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே ஆவி ஜலம் இரத்தம் இது மூன்றுத்திலேயும் இயேசு கிறிஸ்து ஆமென் ஹல்லேலூயா தம்மை வெளிப்படுத்தினார் அவர் ஆவியிலே ஆமென் மறித்த பின்பு ஆவியாக அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதுக்கு உண்மதாக 40 நாள் இங்கே பூமியில் இருந்து அனைவருக்கும் அவர் காட்சி தந்தார் ஆமென் அதுக்கப்புறம் ஜலம் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் ஆமென் நம்மளுக்கு முன்மாதிரியாக உதாரணமாக இருந்தார் இரத்தத்தினால தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை ஆமென் தெரிந்து கொண்டு மீட்டெடுத்தார் ஆமென் ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது ஆமென் பரலோகத்திலையும் இயேசு தேவனுடைய குமாரன் என்று இயேசு தேவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டது பூலோகத்திலையும் இயேசு தேவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டது இயேசுடைய இரத்தம் ஏன் விலையேற பெற்றது என்று நாம் பார்க்கிறோம் இயேசுடைய இரத்தம்
அது தேவனுடைய இரத்தமாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனுடைய இரத்தமாக இருக்கிறது. பொதுவாக அந்த நாட்களில், இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இருந்த நாட்களில், கடவுள் என்பவர் ஒரு அதிகாரத்துவத்தில் ஒரு பெரிய நியாயாதிபதியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவராக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், கருதி கொண்டிருந்தார்கள். கடவுள்னா ஒருத்தர் தப்பு செஞ்சார்னா அந்த தப்பை தட்டி கேட்கணும், அந்த தப்பை தண்டிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை இருந்துச்சு. அதை முற்றிலும் மாற்றி அமைத்து இயேசுவானவர் ஒருத்தர் தப்பு செஞ்சால் அவன் அந்த தப்பு செய்த நபரை மன்னித்து அவங்களுக்காக இறங்கி வந்து நான் அந்த தப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் இயேசு அவங்களுக்காக மறித்து ரத்தம் செஞ்சு அவன் அவர்களை மீட்டு கொண்டார். இது உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருந்துச்சு. அவர் சர்வ வல்லமையிலே தேவன், அந்த சர்வ வல்லமையிலே தேவன் இறங்கி வந்து சாதாரண மனிதனாக மனிதனுக்காக அவன் அவர் தம்முடைய ஜீவனை தந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருந்தது. ஆனால் அது நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் வெளியேற பெற்றது? அது தேவனுடைய ரத்தமாக இருக்கிறது, தேவகுமாரனுடைய ரத்தமாக இருக்கிறது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் அது வெளியேற பெற்றதாக இருக்கிறது? ஆமென். எடுத்து நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1:19 நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1:19 நாம் வாசிப்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியுடைய ரத்தமாகிய குற்றமில்லாத மாசற்ற கடுகளவும் அவர்கிட்ட பாவம் இல்லை. ஆமென். குற்றமற்ற மாசற்ற அவர் மறிப்பதற்கு காரணமே கிடையாது. அவர் மறிப்பதற்கு காரணமே கிடையாது. நம்மளை நேசித்தது தான் ஒரே ஒரு காரணம். ஆமென். பாக்கிபடி அவர்கிட்ட குற்றமோ அநியாயமோ ஆமென் மீறுதலோ காணப்படவே இல்லை. ஆமென். நம்மளை நேசித்தபடியினாலே மாத்திரம் தான் அவர் இந்த பூமியில் அவர் வந்து ஆமென் நம்மளுக்காக மறித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த குற்றமற்ற மாசற்ற இரத்தத்தினால ஆமென் ஆண்டவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வெளியேற பெற்றது. ஆமென். ஒருத்தரும் ஒரு காலத்திலும் நம்ம சொல்ல முடியாது குற்றமற்ற மாசற்ற என்று நம்ம சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக போனோம். ஆனாலும் ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா மறுபடியும் நம்ம தேவனுடைய ஸ்தானத்தில் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக, நம்மளை மாற்றுவதற்காக அவருடைய ஜீவனையே நம்மளுக்காக தந்தார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளியேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுடைய இரத்தமாக இருக்கிறபடினாலும் அது வெளியேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமற்ற மாசற்ற இரத்தமாக, பரிசுத்த இரத்தமாக இருக்கிறபடினாலே அது வெளியேற பெற்றதாக இருக்கிறது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் வெளியேற பெற்றதாக இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10 நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10 நாம் வாசிப்போம். தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதின் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆமென். ஹல்லேலூயா. வெறுமையா நம்மளை மீட்டுக்கொள்ளல. ஆமென். ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றியிருக்கிறார். ஆமென். ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளியேற பெற்றது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மாத்திரமல்ல, ஆமென் பல எல்லா கோத்திரங்களுக்காகவும் எல்லா சாதிகளுக்காகவும் எல்லா இனத்தவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அது உலகளாவியது. ஆமென். இட்ஸ் யூனிவர்சல். எல்லாருக்கும் அது பொதுவானது. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நண்டையில் வருகிறார்களோ அவர்களையெல்லாம் மன்னித்து சேர்த்து கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. ஆமென். அதனால் வெளியேற பெற்றதாக இருக்கிறது. ஆமென்.
ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆமென் ஆண்டவர் மரிக்கும் போது நம்மகிட்ட எதையும் எதிர்பார்த்து மரிக்கல நம்மகிட்ட ஒன்றுமில்லாதப்பனா ஆண்டவர் நம்மளை நேசித்தார் ஆமென் ஹாலேலூயா நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை நல்லது என்று எண்ணி பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கிற சமயத்திலாம் நம்மளுக்காக மரித்தார் அதனால ஆமென் ஹாலேலூயா புறஜாதிகளாக இருந்த நம்மளை ஆண்டவர் சேர்த்து கொண்டார் அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளியேற பெற்றது ஆமென் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் நம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் வெளியேற பெற்றது எப்படி வெளியேற பெற்றதாய் மாறுகிறது என்று பார்த்தோம் ஆமென் ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆமென் நம்ம திருவிருந்து பந்தியில் நாம் கலந்து கொள்கிறோம் ஆமென் திருவிருந்து பந்தியில் நாம் கலந்து கொள்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம் அப்படி பானம் பண்ணும் போது நம்ம என்ன நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்பதை நாம் பார்ப்போம் ஆமென் அநேக நேரங்களில் நம்ம திருவிருந்துக்கு வருகிற சமயத்தில் எல்லாம் நம்ம நேரடியாக ஆண்டவருடைய அந்த பந்தியில் உட்காருகிற சமயத்தில் ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும் எனக்கு எப்படியாச்சும் விடுதலை தாரும் என்று நாம் செபித்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்கிறார் அதை செய்வதற்கு முன்பதாக சில காரியங்கள் இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொண்டால் ஆண்டவர் நிச்சயமாக அதை இன்னும் நேர்த்தியாக அதிகமாக அவர் செய்ய வல்லமேலவராக இருக்கிறார் எடுத்து நாம் வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 நம்ம வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 5:1 நாம் வாசிப்போம் 5:6 நாம் வாசிப்போம் நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென் ஆமென் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்கிற சமயத்தில் ஆண்டவுடைய பந்தியில் நாம் கலந்து கொள்கிற சமயத்தில் அவருடைய ரத்தத்தை அடையாளமாக திராட்சை ரசத்தை நாம் எடுக்கிறோம் அந்த திராட்சை ரசம் ஆமென் ஆண்டவுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருந்தாலும் அது ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது நம்ம பாவங்களை சுத்திகரிக்கிறது என்றால் நம்மளை பரலோகத்துக்கு ஆயத்தமாக்குகிறது ஆண்டவர் தெளிவாக அவருடைய வார்த்தையில் ஒரு இடத்துல அவர் இவ்விதமாக சொல்கிறார் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு ஆத்மா வாழணும் முதலாவது அது எப்படி வாழுதோ அது எல்லாவற்றிலும் அது பிரதிபலிக்கும் ஆத்மா எப்படி வாழுதோ அது எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கும் அதுக்கப்புறம் சுகமாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ திருவிருந்தில் கலந்து கொள்கிறப்ப முதலாவது ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை கழுவுகிறார் ஆமாம் நம்ம பாவம் நீங்கள் அவருடைய இரத்தத்தினால மூடப்பட்டவர்களாக நம்மளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆமாம் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக ரெண்டாவது நம்ம திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போது ஆண்டவருடைய சரீரத்தை நாம் ஆமென் புசிக்கிறோம் ஆமென் அந்த அப்பத்தை நாம் புசிக்கிறோம் அந்த அப்பம் என்னத்தை குறிக்கிறது ஏசாயா 53:5 ஆமென் ஏசாயா 53:5 நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமானோம் ஆமென் அவருடைய சரீரத்தில் விழுந்த தழும்புகளினால நாம் குணமாகிறோம் ஆமாம் அப்படி என்றால் அவருடைய சரீரத்தை ஆண்டவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும் போது அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது
நம் சரீர பிரகாரமாக குணமாகிறோம். ஆமென். சரீர பிரகாரமாக கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்மாவை முதலாவது கழுவுகிறார். அப்புறம் அந்த ஆத்மா வாழுகிற விதமாகவே நம்ம சரீரம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதை மாற்றி அமைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமையில தேவன். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய இரத்தம் ஆமென். அது ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையாக இருக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறது. ஆமென். நம்ம பந்தியில் ஆண்டவருடைய பந்தியை நாம் கலந்து கொள்கிற வேலையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10:16 நாம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:16 நாம் எடுத்து வாசிப்போம். இதை இந்த வசனத்தை நாம் மிக கவனமாக நாம் பார்ப்போம் என்றால் ஆமென். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நாம் நம்மை ஆமென். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. ஆமென். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அது. ஆமென். நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. திருவிருந்தில் கலந்து கொள்கிறப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். ஐக்கியம் என்ற வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார். ஐக்கியம் என்ற வார்த்தை. ஆமென். ஐக்கியம் என்று சொல்லுகிற வேலையில் நம்ம மனுஷரோடும் ஆண்டவரோடும் ஐக்கியமாக இருக்கணும். ஆமென். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இல்லை இல்லை நான் வெறும் நான் ஆண்டவரோடு நான் நல்லா ஐக்கியமாக இருப்பேன், மனுஷரோடெல்லாம் நான் சண்டை போட்டுக்கிட்டு நான் அப்படி வருவேன்னா அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆமென், நம்ம குற்ற மனசாட்சியோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து உட்கார்றதல்ல, தைரியத்தோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நம்ம வந்து உட்காரணும். அதுக்கு முன்பதாக தான் நம்ம பாவங்களை அறிக்கை செய்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன், உம்முடைய சமூகத்தில் வருகிறேன், உம்முடைய பந்திக்கு வருகிறேன் என்று நம்ம சொல்லுகிற வேலையில் ஆண்டவர் அதை பார்த்து அதை கனப்படுத்தி நம்ம கலந்து கொள்ளும் போது அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் நம்ம திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்ளும் போது ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரனிடத்தில் உங்களுக்கு கோபம் உண்டு என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காணிக்கை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போய் சகோதரனோட ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்றார். அப்போ ஒரு காணிக்கைக்கே ஆண்டவர் அப்படி சொல்கிறார் என்றால் அவருடைய இரத்தத்தை அவருடைய சரீரத்தை பானம் பண்ணி அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகிற நம்ம அப்போ என்ன சொல்வார் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க. இன்னும் அதிகமாக போய் ஒப்புரவு ஆகிட்டேன் பிறகுதான் திருவிருந்து எடுக்கணும்னு என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். அந்த அளவுக்கு ஆண்டவர் அதை முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். இஸ்ரவேலை ஆசீர்விப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதனால தான் இதை சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒற்றுமையாக ஐக்கியமாக எல்லாரோடும் ஆண்டவருடைய வசனம் சொல்ல கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்க என்று சொல்லியிருக்கிறார். உங்களை முடிஞ்ச வரைக்கும் இயன்ற மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து முதலாவது திருவிருந்து பந்தியில் அவர் கலந்து கொண்டார். அவருடைய இரத்தத்தை அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சரசத்தையும் அவருடைய இரத்த அப்ப சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்தையும் அவர் எடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து முதலாவது திருவிருந்து பந்தியில் அவர் கலந்து கொண்டார். ஆமென். அப்போ திருவிருந்து பந்தி அது எவ்வளவு முக்கியமானது. ஆமென். அது எவ்வளவு முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் விலையேற பெற்றது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திருவிருந்தில் நாம் கலந்து கொள்கிற சமயத்தில் என்ன செய்கிறது என்று பார்த்தோம். மூன்றாவது நாம் பார்க்கிறது பழைய ஏற்பாட்டில் நாம் பலியிடுகிறதற்கும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குரிய வித்தியாசத்தை நாம் பார்ப்போம். நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள பலியிடுகிறதற்கும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நாம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பலியானார் அந்த இரத்தம் என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஆமென்.
எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 10:4 இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் ஒரு மனிதர் பாவம் செய்தால் ஆமென் அந்த பலியிடுவாங்க. எப்படி பலியிடுவாங்கன்னா அந்த பலியிடுகிற சமயத்தில் அந்த ஆட்டின் மேலேயோ அந்த மாட்டின் மேலேயோ தங்களுடைய கைகளை வைத்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் சொல்லுவாங்களாம். இந்த பாவம் செஞ்சேன்னு சொல்லுகிற சமயத்தில் அந்த பாவம் எல்லாம் அந்த ஆட்டின் மேலே அவர்கள் சுமத்துகிறார்கள். அந்த சுமத்திட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பலியிடுகிறார்கள். அப்படி பலியிடுகிற சமயத்தில் அது தற்காலிகமானது, அது தற்காலிகமானது. என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க, ஒருத்தர் பாவம் செய்கிறார், பாவம் செய்த பிறகு அவர் பலியிடுகிறார், அதற்கப்புறம் திருப்பி அந்த பாவத்தை மறுபடியும் அவர் செஞ்சிட்டார்னா உடனே திருப்பி அதே பலியை திருப்பி அவர் செலுத்தணும். அப்போனா அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் அப்படி அல்ல. ஆமென். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமேன். அது நித்தியமானது. ஆமேன். எத்தனை தடவை நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சாலும் எத்தனை தடவை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அனுதினமும் அவருடைய ரத்தத்தில் நீங்கள் கழுவப்படும் போது நீங்கள் மன்னிக்கப்பட்டுட்டீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆமேன் ஒரே தரம் அவர் மரித்து ஆமேன் ஹல்லேலூயா அந்த நித்திய உடன்படிக்கையை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரெண்டாவது என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம்? ஆமேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம் 22வது வசனம் நம்ம பார்ப்போம், வாசிக்க வேண்டாம். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனமும் 22வது வசனத்தையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆமேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆமேன் ஒவ்வொரு பாவத்துக்கும் தக்கதாக பலிகள் வேறுபடும். ஒவ்வொரு பாவத்துக்கு தக்கதாக பலிகள் வேறுபடும். உதாரணத்துக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து முறைமை என்னவென்றால், ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாருன்னா வீட்டிலேருந்து ஒரு ஆடை கூட்டிகிட்டு வர்றார், அப்போ இந்த ஆடை கூட்டிகிட்டு வந்தால் இவர் இந்த பாவம் செய்தாருன்னு எல்லாருக்கும், ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வீட்டிலேருந்து தான் கூட்டிகிட்டு வரணும், வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஆலயத்தில் பலியிடணும். அது காலப்போக்கில் ஒரு மாடை கூட்டிகிட்டு வந்தாருன்னா அதுக்கேற்ற பாவத்தை அவர் செஞ்சுருக்கிறாருன்னு ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும். இது காலப்போக்கில் என்ன ஆச்சு, இது ஊர்களெலாம் தெரியுது, நான் செஞ்ச பாவம் ஊர்களெலாம் தெரியுது, அது இப்படி தெரியக்கூடாது. ரகசியமாக என்ன பண்ணிடணும், நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் டீலிங்ஸ் முடிச்சிடணும்னு சொல்லி தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அந்த பலகை, மேசை பலகைகளெல்லாம் வைத்து விற்கிறவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்குள்ளேயே விற்றுறாங்க. நீங்கள் பலி செலுத்த வேண்டிய பொருளை ஆலயத்துக்குள்ளேயே விற்று ஆடா அங்கே இவ்வளோ காசு கொடுத்துட்டு ஆடு உனக்கு கிடச்சிடும், தேவாலயத்திலே கிடைக்கும் அப்படின்னு வாங்கிட்டு போய் அங்கேயே பலியிட்டுறாங்க. அது உணர்த்தப்படாமல் அது எப்படி சொல்லுகிறேன், தானாக ஒரு கடமையை போல அவர்கள் செய்கிறார்கள். அது மாய்மாலத்துக்கு ஈடாகிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. நம்ம உணர்த்தப்பட்டு மனம் திரும்பணும் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆமாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆமாம், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பலி செலுத்தணும், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பலியை செலுத்தணும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆமாம் ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரே ரத்தம். நம்ம என்னென்ன வித்தியாசமாக பாவம் செஞ்சாலும் வித்தியாசமாக இங்கே இப்போல்லாம் புதுசாக பாவம் கண்டுபிடிச்சி இந்த காலங்களில் புதுசாக பாவம் கண்டுபிடிச்சி வருகிறது. அப்படி என்ன பாவமாக இருந்தாலும் ஆண்டவருடைய ரத்தம் மன்னிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு பலியை செலுத்த வேண்டியதில்லை. நம்மளுடைய வீடுகளில் ஆமேன் நம்ம செபித்து ஆண்டவரே என்ன உங்களுடைய ரத்தத்தினால இங்கே கழுவுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கழுவ அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். மற்றவங்க பார்க்கத்தக்கதாக இல்லை, மற்றவங்க அங்கீகரிக்கத்தக்கதாக அல்ல,
உங்களுக்கு ஆண்டவருக்குள்ளே நேரடியான தொடர்பு உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர் 10:12 நம்ம வாசிப்போம். எபிரேயர் 10:12 நாம் வாசிப்போம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. ஆமென். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலி, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரித்தார். ஆமென். அதுதான் கடைசி பலி. இதுக்கு மேலே பலி செலுத்தப்படவே இல்லை. ஆமென். காரணம், அவர் ஒரே பலியாக முற்றிலுமாக அவர் எல்லாவற்றையும் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். மூன்றாவது பெரிய வித்தியாசம் என்னவென்றால், எபிரேயர் 10:18 இதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10:18 இவைகள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த எபிரேயர் 10:18 என்னென்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம பலி செலுத்துகிற சமயத்தில் அந்த பலி நம்ம செலுத்துகிற வேலையில் அது நியாய தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது. தேவன் அவர் என்ன பண்ணுறாரு, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவர் பொறுத்து கொண்டு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்து கொண்டு இவன் பலி செலுத்திட்டான், இதுக்கு மேலே இவனை தண்டிக்க முடியாது, அதனால் இப்போ இருக்கட்டும்னு நியாயத்தை, தண்டனையை, தீர்ப்பை ஒத்தி வைக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மன்னிக்கப்படுகிறதல்ல, ஒத்தி வைக்கப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மன்னிக்கிறார், அதை மறந்து விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சொந்தமாக நம்மளை மாற்றி விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம். ஆமென். மன்னிக்கிறார், மறக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விடுகிறார். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 2:11-12 நம்ம வாசிப்போம். எபிரேயர் 2:11-12 நாம் வாசிப்போம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல, எப்படி போடப்பட்டிருக்கு, சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படல. ஆமா, யோசித்து பாருங்க. நம்மளுக்கு விரோதமாக ஒருத்தர் துரோகம் பண்ணித்தார், நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு அநியாயத்தை பண்ணிட்டார். அவரை பார்த்தாலே நம்மளுக்கு ஆகாது, பார்த்தாலே ஏண்டாம் பார்த்தேனோன்னு அப்படி இருக்கும். அப்படிப்பட்டவரை ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறார். மன்னிச்சிட்டிங்க, மன்னிச்ச பிறகு அவரை வீட்டில் கூப்பிட்டு வந்து நீங்கள் அவருக்கு விருந்து பண்ணி போடு ஆண்டவர் சொன்னார்னா நீங்கள் செய்வீங்களா? ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி அப்படி துரோகம் பண்ணிட்டார், நெஞ்சில் குத்திட்டார், வச்சுப்போம், அவ்வளோ துரோகம் பண்ணிவிட்டார், அவரை கூப்பிட்டு வந்து ஆண்டவர் மன்னித்து இவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் நல்ல விருந்து போடுனா விருந்து போடுவோமா? விருந்து போட மாட்டோம். ஆண்டவரே முடியாது, ஆண்டவரே நான் மன்னிச்சிங்க, இது உண்டி மன்னிச்சிருங்க, இது முடியவே முடியாது ஆண்டவரேன்னு நம்ம போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தெரிஞ்சினா ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம், ஆனால் அவர் என்ன பண்ணார், நம்மளை மன்னித்து அந்த பாவத்தை எல்லாம் மறந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சகோதரர் என்று சொல்ல, சகோதரர் சகோதரிகள் என்று சொல்ல வெட்கப்படாமல், அவர் வெட்கப்படலையா? ஆமாம், தேவ தூதருக்கு முன்பாக சொல்ல அவர் வெட்கப்படலை, பிதா குன்பதாக சொல்ல அவர் வெட்கப்படலை, ஆமாம், மனுஷர்களுக்கு முன்பாக சொல்ல அவர் வெட்கப்படலை, அவர் வெட்கப்படாமல். ஆமாம். ஹல்லேலூயா. சகோதரர் சகோதரியுமா, அவருடைய குமாரர் குமார்த்தியுமா நம்மளை மாற்றியிருக்கிறார். ஆமாம், எவ்வளவு பெரிய சிலாக்கியம். ஆமாம், பழைய ஏற்பாடு காலத்தில் நியாய தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது, அடுத்த தரம் பாவம் செஞ்சால் கண்டிப்பாக தண்டிக்க விடுவீங்க. ஆமாம், ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மன்னிப்பு இருக்கிறது. ஆமாம், மன்னிப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஆமாம், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்குது. ஆமாம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே. ஆமாம், நான்காவது பெரிய வித்தியாசம், பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்து பலிக்கும் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவுடைய பலிக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு, இரத்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆமாம், என்னென்னு பார்த்தோம் என்றால், லேவியர் ஆகமம் 17:11 நம்ம வாசிப்போம். லேவியர் ஆகமம் 17:11 நாம் வாசிப்போம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. எப்படி போடப்பட்டிருக்குது? மாம்சத்தின்
உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே இந்த வாசனத்தோட ஆரம்பத்தில் நீங்க பாருங்க மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கு மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கு அதனால ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையாக அவர் சொல்லுகிறார் நித்திய கட்டளையாக அவர் வைக்கிறார் என்னன்னா இரத்தத்தை ஒரு நாளும் சாப்பிடக்கூடாது ஆமா இரத்தத்தை சிலர் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல பீட்ரூட் மாதிரி இருக்கும் பீட்ரூட் மாதிரி செஞ்சால் பீட்ரூட் ஆட்டம் இருக்கும் ஆனால் அதை ஒரு நாளும் விரும்பி சாப்பிடக்கூடாது சாப்பிடவே கூடாது என்று ஆண்டவர் அது நித்திய கட்டளையாக வைக்கிறார் ஆமா மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது அந்த இரத்தம் சிந்தப்படும் போது பாவ மன்னிப்புக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் என்ன இருக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உயிர் மாத்திரம் இல்லை நித்திய ஜீவன் இருக்கிறது ஆமா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் நித்திய ஜீவன் உண்டு ஆமா இந்த பூமியில் நம்ம ஏதோ ஆண்டவர் பிழைச்சிப்போம்னு சொல்லுகிறது அல்ல பூமிக்கு அப்புறமும் நம்மளை கூட்டிகிட்டு போய் ஆமா அரண்மனையை கட்டுறேன் உன்னை ராஜாவும் ராஜா ராஜாக்களாகவும் ஆசாராகவும் மாத்துறேன் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் ஆமேன் அந்த நித்திய ஜீவன் உண்டு ஆமேன் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆமேன் ஹல்லேலூயா யோசித்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் சகோதரி சகோதரர் என்று சொல்லி அவருடைய குமார குமார்த்தை என்று சொல்லி அதற்கு அவர் வெட்கப்படலை அதுவே பெரிய காரியம் என்றால் ஆமேன் அவருக்கு நம்ம துரோகம் செய்த அவருக்கு நம்ம துரோகம் செஞ்சுருக்கணும் நம்மளுக்கு போய் பரலோகத்தில் பெரிய அரண்மனையை கட்டுவேன் உங்களுக்காக அரண்மனை கட்டுவேன் உங்களை அந்த இடத்துல ராஜாவாக வைப்பேன் ஆசாரியராக வைப்பேன் ஆமேன் சகலவித நன்மையினாலும் உங்களை முடிசூட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தோட்டத்தை விட்டு தரத்துறார் எதற்கு அந்த நித்திய அந்த எப்போதும் அழிவு அந்த நித்திய ஜீவனை தருகிற அந்த கனியை சாப்பிடக்கூடாது என்பதற்காகனால் தோட்டத்தோட்டு வேட்டிட்டார் ஆனால் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவம் செஞ்சாலும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் நம்மளை கழுவி ஆமாம் அந்த நித்திய ஜீவனை தருகிறார் யோவான் 6:54 நம்ம வாசிப்போம் யோவான் 6:54 நாம் வாசிப்போம் என்றால் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் ஆமா ஹல்லேலூயா கடைசி நாளில் நம்மளை எழுப்புவார் ஆமா நிச்சயமா நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆமா உட்கார்ந்து இருக்க நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமா பரலோகம் போவோம் ஆமா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மேம்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனைவரும் நிச்சயமாக நம் பரலோகம் செல்வோம் அது 100%க்கு 100% உண்மை ஆமேன் அதில் மாற்று கருத்து இல்லை ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று பார்த்தோம் அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து சில எச்சரிக்கை தரக்கூடிய வசனங்கள் இருக்கிற அதையும் நாம் பார்க்க வேண்டும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து எச்சரிப்புள்ள வசனங்கள் இருக்கிறது எடுத்து நாம் வாசிப்போம் எபிரேயர் 10:26 அதுக்கப்புறம் 28 31 வரைக்கும் வாசிப்போம் எபிரேயர் 10:26 நாம் வாசிப்போம் அதுக்கப்புறம் 28:31 வரைக்கும் நாம் வாசிப்போம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் இதுக்கு மேல வேற பலி இல்லை நீங்க தெரிஞ்சே பாவம் செஞ்சீங்கன்னா இதுக்கு மேல பலி செலுத்துறதுக்கு வேற பலி இல்லை அதுக்கப்புறம் வாசிப்போம் 28:31 வரைக்கும் மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து நம்ம பாவம் செய்கிறப்ப என்ன பண்ணுகிறோம் தேவனுடைய குமாரனை
காலின்கில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதையும் யோசித்து பாருங்க. பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. நிறைய நேரத்தில் பழி வாங்குதல் எனக்குரியது என்ற வசனத்தை எப்படி சொல்லி வாக்கு தத்தமாக சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அது எச்சரிப்பின் சத்தம், வாக்கு தத்தம் இல்லை, அது எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆமாம் தெரிஞ்சு பாவம் செஞ்சால் இதுக்கு மேலே பலி செலுத்துறதுக்கு வேறு பலி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், காலு கீழே போட்டு மிதித்து கிருபையின் அந்த கிருபையாக நம்மளுக்கு தரப்பட்ட வாய்ப்பை நம்ம அலட்சியமாக எண்ணி நம்ம விடுகிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் அதற்கு பழி வாங்குவாராம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் தேவன் அவர் பழி வாங்க நினச்சாருன்னா நம்ம எந்த இடத்துல போய் ஒளிந்து கொள்வோம், எந்த இடத்துல நம்ம நிற்போம், நம்ம நிற்க முடியாது அவருக்கு உண்பதாக. அதுக்கப்புறம் கர்த்தருடைய கைகளை விழுகிறது பயங்கரமாக. அதனால் ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் குறித்து மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக இருக்கணும். அவருடைய ரத்தம் ஆசீர்வதிக்கிறது, அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்குது. அதே சமயத்தில் மிக கவனமாக எச்சரிப்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:29-31 நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:29-31 நாம் வாசிப்போம். நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் யாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை தாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த இடத்துல நான் ஆண்டவருடைய இரத்தம் நம்மளை சுத்திகரித்து ஆமாம் நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாகுதுன்னு சொன்னேன். அதே போல் ஆண்டவுடைய சரீரம் நம்மளை பலப்படுத்தி ஆமாம் அவருடைய தழுவுகளால் குணமாகறோம் என்று சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல நிதானம், ஆண்டவுடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது நிதானம் இல்லாமல் நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்க்காமல் நம்ம எடுத்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்றார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருந்தாலும் நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக விடுகிறோம். அதுக்கப்புறம் சரீரம் ஆமேன் அநேகர் பலவீனரும் அநேகர் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள் ஆமேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். அதில் மாற்றே இல்லை. அதே தேவன் நீதி உள்ளவர், அவர் பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் அந்த சம்பளத்தின் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய இரத்தம் நம்மளை சுத்திகரித்து நம்மளை பாதுகாத்து வருகிறது. அப்படி இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே இருக்கிற நம்ம பாவம் செய்தோம்னா ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் அந்த மரணம், அவருடைய குமாரன் மரித்த இடத்துல நம்மளையும் ஆமாம் பாவத்தின் சம்பளம் மரணம் அதையும் எடுத்து வருவார். ஆமாம் அந்த வசனத்தில் 1 கொரிந்தியர் அந்த 11:31-33 நம்ம பார்த்தா அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த நியமத்தை யாரும் மாற்ற முடியாது. ஆண்டவர் கிருபையாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்கு அந்த இடத்துல கொடுத்தார். அந்த இடத்துல
பாவம் செய்யாமல் நம்ம சுத்தமாக ஆண்டவருடைய இரத்தத்தில் அனுதினமும் கழுவப்பட்டவர்கள் நம்ம வாழ்வோம் என்றால் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்த பிறகு காலையில் ஆண்டவரே என்ன உங்களுடைய இரத்தத்தினால் கழுவுங்க, நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க பாதுகாத்து கொள்ளுங்க என்று ஜெபிங்க. ராத்திரி வந்த பிறகு படுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நீ செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்க, உங்களுடைய இரத்தத்தினால் கழுவுங்க. இந்த அனுதினமும் அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது அவன் இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பி நாம் விடுவிக்கப்படுகிறோம். அவன் ஆண்டவருடைய நாமமாய் மேற்படுவதாக. அவன் ஐந்தாவது காரியம் நம்ம நம்ம இருக்கிறோம். ஐந்தாவது காரியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வல்லமையை குறித்து நாம் பார்ப்போம். ஐந்தாவது காரியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமையை குறித்து நாம் பார்ப்போம். எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். மீட்பு என்று சொல்லுகிற வேளையில பிசாசின் கீழே அடிமைகளாக பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆமென். ஒருவரும் விடுதலை செய்ய முடியாத நிலைமையில இருந்தோம். இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் குனிந்து தூக்கினார். ஆமென். நம்மளை தூக்கி எடுத்தார். ஆமென். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் கூட உட்கார வச்சார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு போனால் அவர் பக்கத்தில் நம்மளை உட்கார வைக்கும். ஆமென். அதுதான் மீட்பு. ஆமென். பிசாசின்ட்டு நம்மளை காப்பாற்றி நம்மளை எடுத்து ஆமென் அவர் கூட நம்மளை உட்கார பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆட்ட சங்கர்ன்ற ஒரு பிரபலமான ரவுடி 1980களில் அவர் ரொம்ப பிரபலமான ரவுடியாக இருந்தார். அவரை விசாரித்தது அந்த பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரித்தாங்க. ஆட்ட சங்கர் அவர் பேரை கேட்டாலே நீங்கள் யூடியூப்பில் இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ பிரபலமான ரவுடி. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் ஆமென் வேத பைபிளனா ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொண்டார். பைபிளை தான் 24 மணி நேரம் பைபிளை தான் படிப்பார். அங்கே மத்திய சிறையில் ஒரு சிறிய தேவாலயம் இருந்துச்சு. அந்த தேவாலயத்திலலாம் போய் ஜெபித்து கொண்டே இருப்பாராம். அவருடைய அந்த காவல் அதிகாரி அந்த போலீஸ் வார்டன்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படத்தக்க அளவில் இவர் இப்படி மாறிட்டாரா என்று ஆச்சரியப்படத்தக்க அளவில் ஆண்டவர் மாற்றி அமைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக சரித்திரமாக மாறினது. ஆமென். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் குற்றவாளி கூண்டில் நிற்கிறதற்கும் சாட்சி சொல்லுகிற கூண்டில் நிற்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. குற்றவாளி கூண்டில் நிற்கணும்னா இங்கே கையை கட்டி கூணி குறுகி நிற்கணும். ஆனால் சாட்சி கூண்டில் நிற்கணும்னா இங்கே எதை வேணாலும் தைரியமாக பேசலாம். ஆமென். அதுதான் வித்தியாசம். ஆண்டவர் நம்ம குற்றவாளி கூண்டுகளில் இருந்தோம். பிசாசின் கீழே பாவம் செய்த பிசாசு எப்போ பேர் நம்மளை பார்த்து நீ பாவம் செய்த குற்றம் செய்த என்று குற்றம் சுமத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்து பிசாசின் இடத்துல மீட்டு நம்மளை மன்னித்து நம்மளை சேர்த்து கொண்டு இப்போ சாட்சி கூண்டில் நிறுத்தியிருக்கிறார். அவரை பற்றி சாட்சி சொல்வதற்கு. ஆமென். நான் எவ்வளோ மோசமாக இருந்தேன், எப்படி இருந்தேன், இயேசு என்னை எப்படி ரட்சித்தார், ஆமென், இயேசு என்னை எப்படி மாற்றினார், அதை சாட்சியாக சொன்னால் உன் ஒளியை கண்டு அநேகர் வருவார்கள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் என்ன வல்லமை இருக்கிறது? 1 யோவான் 1:7 நம்ம ஏற்கனவே வாசித்தான். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்மளை சுத்திகரிக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. பாவம் ரொம்ப கொடூரமானது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேலே இருந்தாலும் நம்ம பாவம் செய்தோம்னா தண்டனைக்கு தப்புகிறது இல்லை. அப்போ பாவம் எவ்வளவு கொடுமையானது. அந்த பாவம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. பாவத்தை பற்றி பேசணுன்னா அது இன்றைக்கெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஏன் சொன்னால் அவ்வளவு கொடுமையான
காரியம் அது நம்ம வாழ்க்கையில அது செய்கிற காரியங்கள் ஆமென் அது பாபத்தின் நிமித்தம் நம்ம தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகிறோம் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகிறோம் அப்படி தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து ஆண்டவர் நம்மளை தப்பு வித்தார் ஆமென் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால நம்மளை சுத்திகரித்து நம்மளை கழுவினார் ஆமென் மூன்றாவது எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அவன் நியாயப்பிரமாணத்தில் கொஞ்சம் குறைய எல்லாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் எல்லா பாவனும் சகல பாவனும் அது நீக்கப்படும் ஆமென் நான் என்ன சொல்கிறேன் மன்னிப்பு உண்டாகுது மன்னிப்புன்ற வார்த்தை எவ்வளவு பெரியது தெரியுமா நீங்கள் ஊசாவை கேட்டு பார்க்கணும் ஊசான்ற ஒரு நபர் அவர் என்ன பண்ணுகிறார் உடன்படிக்கை வெட்டியை தாவீது கொண்டு வருகிறார் அது ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துக்கிட்டு வருகிறப்ப அது ஆடுது கீழே விழுந்துடுற மாதிரி இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அதை போய் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில்னா அவர் பிடிக்கிறார் பிடிச்சவொடனே அந்த இடத்துல ஆண்டவர் அவரை அடிக்கிறார் அந்த இடத்துல அவர் மறித்து போகிறார் காரணம் உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது ஆண்டவர் வச்ச நியமம் உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது ஆண்டவர் வச்ச நியமம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் மன்னிப்பை நீங்கள் வச்சு பாருங்கள் ஓய்வு நாளில் ஒருத்தர் மோசின்ற நாட்களில் விறகு போருக்குனார் ஆண்டவர் என்ன சொன்னார் அவருடைய தீர்ப்பு மரண தண்டனை கல் எறிஞ்சி சாவடிக்கணுன்ட்டார் விறகு பொறுக்கினது தப்பா குத்தமா இல்லை ஓய்வு நாளில் பொறுக்கினதுன்னா குத்தம் ஆண்டவர் அதான் சொல்கிறார் அதை மரண தண்டை இந்த இடத்துல நீங்கள் மன்னிப்பை வச்சு பாருங்கள் அவங்கள பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக நம்மளாம் பாவம் செஞ்சுருக்கிறோம் அவங்கள பார்க்கலாம் மிக மிக பல அதிகம் பல மடங்கு பாவம் செஞ்சுருக்கோம் அதை ஆண்டவர் மன்னித்தார் என்றால் இந்த மன்னிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது ஆமேன் இந்த மன்னிப்பு விலையேற பெற்றது ஆமேன் ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை சேர்த்து கொண்டார் ஆமேன் மூன்று காரியங்களை பார்த்தோம் 4வது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தெல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிற வேலையில் ஆமென் இமை பொழுது கைவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வாக்கியங்களை நாம் வாசித்திருக்கிறோம் அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல இயேசு கிறிஸ்து அவர் கைவிடலை ஆமென் உங்களுடைய பாவங்களே உங்களுடைய அக்கிரமங்களே இடைவெளியை உண்டு பண்ணுது அப்படின்னா இருக்குது ஆமென் அப்படி இருக்கிற வேலையில் அதெல்லாம் ஆண்டவர் மன்னித்து நம்மளை சுத்திகரித்து இன்னைக்கு தைரியத்தோடு அவருடைய பிரசனத்துக்கு உண்பதாக நம்மளை நிற்க செய்திருக்கு அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆச்சாரியன் மாத்திரம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வர முடியுமா எப்படி ஆண்டவருடைய பிரசனத்துக்கு எப்படி பிரதான ஆச்சாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரணும் ஆனால் இன்னைக்கு நம்ம எப்பப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காரமோ ஆண்டவர் இறங்கி வந்துடுறார் அவருடைய பிரச்சனை இறங்கி வருகிறது ஆமேன் அதான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்கு ஆமேன் வல்லமை ஆமேன் ஹல்லேலூயா எப்பெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ எப்பெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுகிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் கடைசியாக எல்லாவற்றுக்கும் மிக மேலாக ஆண்டவருடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம் கொலோசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று ஆமென் நம்மளுக்கு எல்லாருக்கும் சமாதானத்தை தருகிறது அவருக்கு பிரியமாயிற்று ஆமென் பூலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் வானத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றுக்கும்
சமாதானத்தை தருகிறது அவருக்கு பிரியமாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஆமென். ஆண்டவருக்கு நம்ம பாவம் செய்தோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு விரோதிகளாக இருந்தோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அதெல்லாம் மன்னித்து தேவனோடு சமாதானம் செய்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றிடுச்சு. அவருடைய பிள்ளையாக மாற்றி இப்போ அவர் கூட முன்ன உட்காந்து சாப்பிட்றதுக்கு, ஆமாம், சகையோட ஆண்டவர் உட்கார்ந்து சாப்பிட்டார். அவனுடைய பாவத்தை நினைக்கல, அவனுடைய பாவத்தை நினைக்கல, அவருடைய ரத்தத்தினால அவன் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் அதை தான் நினச்சி அவனோட உட்கார வைத்து ஆண்டவர் அவனோட உட்கார்ந்து சாப்பிட்டார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அதான் நடக்குது. சமாதானத்தை தருகிறார், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய சமாதானத்தை தருகிறது என்றால் சமாதானம் ஒன்றும் சும்மா வரல, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேலே வந்துச்சு. ஆமாம், அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நம்ம பாவத்தை சுமந்து கொண்டு அந்த தண்டனையை சுமந்து கொண்டு அந்த சமாதானத்தை நம்மளுக்கு தருகிறார். ஆமாம், ஹல்லேலூயா. இந்த சமாதானம், விலையேற பெற்ற சமாதானத்தை அவர் நம்மளுக்கு தருகிறார். அதனால் இன்றைக்கு நம்ம நல்லா உலாவி கொண்டிருக்கிறோம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். அவர் நம்மளுக்காக அவர் அறிக்கப்பட்டார், அவர் நம்மளுக்காக நொறுக்கப்பட்டார். ஆமாம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமாம், ஆண்டவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அது விலையேற பெற்றது. ஒரு பொருள் மிக விலையேற பெற்றது என்று நாம் பார்த்தோம் என்றால் அந்த பொருளை நம்ம எளிதில் யாருக்கும் கொடுத்துட மாட்டோம், யாரும் எடுத்துகிட்டு போக நம்ம விட மாட்டோம். அதை எவ்வளவு பத்திரமாக பாதுகாப்போமோ அவ்வளவு பத்திரமாக பாதுகாப்போம். ராத்திரியில் நம்ம கூடவே வச்சுக்கிட்டு இருப்போம், எங்கே போனாலும் கொண்டு செல்லுவோம். ஆமாம், அந்த பொருள் வெளியேற பெற்றுச்சுன்னா அதை கண்ணும் கருத்துமாக கண்ணின் மணியை போல பாதுகாப்போம். அப்படி ஆண்டவருடைய ரத்தம் அதை பார்க்கல மிக வெளியேற பெற்றது. அப்போ அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய ரத்தத்தை அனுபவிக்கிறவர்களாய், அனுதினமும் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி ஆண்டவருடைய ரத்தத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே வரும். ஆமாம், அப்படியே நாம் எழுப்பி நிற்போம். ஆமாம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசப்பா ஜெபிக்கிற ஆண்டவரே, உடைய ரத்தம் ஆண்டவரே விலையேற பெற்றது. ஆண்டவரே இயேசப்பா, உங்களுடைய திருவிருந்து பந்தியில் நாங்கள் பங்கு பெருகும் பொழுது நீ ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை எங்களுக்கு தருகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சந்தோஷமாக சுகமாக ஆண்டவரே இயேசப்பா ஆரோக்கியமாக ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ எங்களுக்கு வழி வாசலை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். ஆண்டவரே மன்னிப்பு என்ற ஆண்டவரே மிகப்பெரிய பரிசை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றியிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இல்லை முற்றிலுமாக உங்களுடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே இயேசப்பா எங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க. ஈர் பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. உமக்கே சகல துதி கனம் வகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.